வாபூசி என்று அழைக்கப்படும் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் திரு உலகநாதன் பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். வாவுசி அவர்களின் தந்தை அவரை சட்டம் படிக்க திருச்சிராப்பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன் சிறிது காலம் தனது ஊரிலேயே தாலுகா ஆபீஸில் கிளர்க்காக பணிபுரிந்தார். 1894 தனது சட்டப்படிப்பை தேர்ச்சி பெற்று 1895 வழக்கறிஞராக பணியாற்ற ஒட்டப்பிடாரம் திரும்பினார். பிறகு சென்னையில் திரு ராமகிருஷ்ணநந்தரை சந்தித்தார். இவர் திரு வாவுசியிடம் நாட்டுப்பணிகளில் ஈடுபடுமாறு அறிவுரை வழங்கினார். மகாகவி பாரதியாரின் நட்பும் கிடைத்தது. இருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர். 1892 முதல் திலகர் அவர்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட வாவுசி அவரது சீடரானார். 1905 வங்கப் பிரிவினையின் போது திரு வாவுசி அரசியலில் நுழைந்தார். இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து முக்கிய அங்கம் வகித்தார். பிறகு சேலம் மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்திற்கும் தலைமை தாங்கினார். திரு வாவுசி பல தேசிய நிறுவனங்களை நிறுவினார். அவை சுதேசி பிரச்சார சபா, தர்மசங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டக சாலை, வேளாண் சங்கம் மற்றும் தேசபிமான சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே இயங்கி வந்த கப்பல்கள் ஆங்கில வணிகத்திற்கே முக்கியத்துவம் தந்ததால் திரு வாவுசி இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் துவங்க தீர்மானித்து 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இந்நிறுவனத்தின் மூலதனம் ₹10,00,000 இருந்தது. இது ₹25 மதிப்புள்ள 40,000 பங்குகளை கொண்டது. ஆசியாவைச் சேர்ந்த எவரும் இதில் பங்குதாரர்கள் ஆகலாம். இதன் தலைவராக மதுரை தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய வள்ளல் பாண்டித்துறை தேவர் இருந்தார். ஆரம்பத்தில் இந்நிறுவனம் எந்த கப்பலையும் வைத்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக ஷாலின் ஸ்டீமர்ஸ் நிறுவனத்திடமிருந்து கப்பலை குத்தகைக்கு எடுத்தது. BISNC குத்தகையை ரத்து செய்ய ஷாலின் ஸ்டீமர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதனால் கப்பல்களை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை அந்நிறுவனம் ரத்து செய்தது. உடனே வாவுசி இலங்கை சென்று ஒரு பெரிய சரக்கு கப்பலை குத்தகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செய்தார். சுதேசி நிறுவனம் தனது சொந்த கப்பல்களை வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த வாவுசி மூலதனத்தை திரட்டுவதற்காக நிறுவனத்தின் பங்குகளை விற்க இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். அவர் திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்துச் சென்றார். வாவுசி தனது சபதத்தை நிறைவேற்றினார். நிறுவனத்தின் முதல் கப்பலான SS கேலியாவை வாங்குவதற்கு அவர் போதுமான நிதியை பெற முடிந்தது. சிறிது காலத்திலேயே அவர்கள் பிரான்சில் இருந்து SS லாவோ என்ற கப்பலையும் வாங்கினார். தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலையில் தொழிலாளர்களின் மிக குறைந்த கூலிக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருந்ததை எதிர்த்து 1908 பிப்ரவரி 23 வாவுசி சொற்பொழிவு ஆற்றினார். அடுத்த 4 நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வாவுசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினர். வாவுசி தொழிலாளர்கள் 50 நூற்பாலை நிர்வாக இயக்குநரை சந்தித்தார். அவர்கள் கூலியை உயர்த்தவும் வேலை நேரத்தை குறைக்கவும் ஞாயிற்றுக்கிழமையன்று வார விடுமுறை அளிக்கவும் சம்மதித்தனர். 9 வேலை நிறுத்தத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பினர். 1908 சிதம்பரத்தின் அரசியல் ஈடுபாடு ஆங்கிலேயர்களின் கவனத்தை ஈர்த்தது. விஞ்ச் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி எந்த ஒரு அரசியல் கிளர்ச்சியிலும் அவர் பங்கேற்க மாட்டார் என்று உறுதியளிக்குமாறு அவரிடம் கேட்டார். சிதம்பரம் அவரது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டார். எனவே அவரும் சிவாவும் 12 மார்ச் 1908 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பரவலான போராட்டங்கள் நடந்தன. திருநெல்வேலி கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டன. கலவரம் வெடித்தது. திருநெல்வேலி நகராட்சி அலுவலகம், தபால் நிலையங்கள், காவல் நிலையங்கள் மற்றும் நகராட்சி நீதிமன்றங்கள் தாக்கப்பட்டன. இதுவே இந்தியாவின் முதல் அரசியல் வேலை நிறுத்தம். அவர் மீது தேச துரோகம் மற்றும் 2 திணிக்கப்பட்டது. பிறகு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1911 கலைக்கப்பட்டது. 1912 டிசம்பர் 24 வாவுசி விடுதலை அடைந்தார். வாவுசி சிறை சென்றதால் விடுதலையானதும் அவர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை. அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட சட்ட உரிமத்துடன் அவர் தனது மனைவி மற்றும் 2 இளம் மகன்களுடன் சென்னை சென்றார். அங்கு அவர் ஒரு மளிகை மற்றும் மண்ணெண்ணெய் கடை நடத்தினார். ஆனால் ஒரு வணிகராக அவரால் வெற்றி பெற இயலவில்லை. 1920 வாவுசி மகாத்மா காந்தியுடனான கருத்தியல் வேறுபாடுகளால் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து விலகினார். கோயம்புத்தூரில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றார். அங்கே ஒரு வங்கி இயக்குநராகவும் பணியாற்றினார். இந்த வருமானம் அவருக்கு வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை. வாவுசி தான் சிறையில் இருந்தாலும் அரசியல் கைதியாக மட்டுமே இருந்தமையால் வழக்கறிஞராக பணியாற்ற அனுமதிக்கும்படி அரசாங்கத்திடம் விண்ணப்பித்தார். அப்போது நீதிபதியாக இருந்த திரு EH வேலஸ் அதற்கு அனுமதி அளித்தார். அவரது அச்செயலுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவர் தனது கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயரிட்டார். 1927 அவர் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைந்தார். 1929 அவர் தூத்துக்குடிக்கு சென்றார். அங்கு அவர் தமிழ் புத்தகங்களை எழுதுவதற்கும் வெளியிடுவதற்கும் நேரம் செலவிட்டார். 1935 அவர் திருக்குறளின் முதல் புத்தகத்திற்கு வர்ணனை எழுதியிருந்தார். வாவுசி 1936 நவம்பர் 18 மறைந்தார். மாப்போசி என பிரபலமாக அறியப்பட்ட மாப்போ சிவஞானம் கப்பலோட்டிய தமிழன் என்ற தலைப்பில் வாவுசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார்.
பின்னர் வவுசி, கப்பலோட்டிய தமிழன் என்று நினைவு கூறப்பட்டார். 1961 கன்னட திரைப்பட இயக்குனர் பி ஆர் பந்துலு வவுசியின் வாழ்க்கையை கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படமாக தயாரித்தார். வவுசியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சித்தரித்தார். இந்த திரைப்படத்தின் கதை மாப்போசியின் கப்பலோட்டிய தமிழன் சுயசரிதையை சார்ந்தது. மரணத்திற்கு பிறகு சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழன் மற்றும் செக்கிழுத்த செம்மல் ஆகிய தலைப்புகளால் அறியப்படுகிறார். அவரது கப்பல் மெரினா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. வவுசியின் நூற்றாண்டு விழாவின் போது அவரது அஞ்சல் தலையை முன்னாள் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அம்மையாரால் 5 செப்டம்பர் 1972 அன்று வெளியிடப்பட்டது.